ப்ரோ கபடி லீக் போட்டி கடந்த ஜூலை 28ஆம் தேதி தொடங்கி பல்வேறு நகரங்களில் நடந்தது. இதில் 12 அணிகள் இரு பிரிவாக லீக் போட்டிகளில் மோதின. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்த இறுதிப் போட்டியில் குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ட் மற்றும் பாட்னா பைரட்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. ஆரம்பத்தில் பாட்னா அணியை விட குஜராத் அணியின் கை ஓங்கி இருந்தது. இதனால் தொடக்கத்தில் குஜராத் அணி முன்னிலை பெற்றது. ஒரு கட்டத்தில் பாட்னாவுக்கு 6-14 என பின்தங்கியிருந்தது. பின்னர் பாட்னா அணியின் கேப்டன் பர்தீப் நர்வால் ஒரே ரைடில் 5 புள்ளிகள் எடுத்து திருப்புமுனை ஏற்படுத்தினார். இதனால் முதல் பாதி நேரத்தில் பாட்னா அணி 21-18 என முன்னிலை பெற்றது. இறுதியில் பாட்னா அணி 55-38 என 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. சாம்பியன் பட்டம் பெற்ற பாட்னா அணிக்கு பரிசு கோப்பையுடன் 3 கோடி ரூபாயும் 2ம் இடம் பெற்ற குஜராத் அணிக்கு 1.5 கோடி ரூபாயும் பரிசாக கிடைத்தன.